தமிழ்நாட்டில் ஊரடங்கு நீடிப்பா வெளியான முக்கிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என தற்போது இந்த வீடியோவில் நாம இப்ப பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி மழை பற்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி கொரோனா பற்றி முக்கியமான விவரங்கள் உயர் அதிகாரியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் காலை 10:30 அணியில் கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த கூட்டம் முதல்வருக்கு நடைபெற போவதற்கு ஒமிக்ரான் அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் ஊடங்கு உத்தரவை மேலும் நீடிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது கூறியுள்ளார் அதே போன்று கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்குமா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தலைமை செயலர் இறையன்பு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதலமைச்சர் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது தற்போது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இப்போ ரீசனா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் நாளை டிசம்பர் 13 வந்து புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறாங்க அதாவது கடும் கட்டுப்பாடுகள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் நமக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படுறதுனால தற்போது மதுரை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டிருக்கு அப்படின்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா மிகுந்த அச்சங்கள் ஏற்பட்டது இருக்கு 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி போட்ட நபர்களுக்கு மட்டும் கட்டாயம் அனைத்து பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்